ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நமக்கு இப்போ மறுபடியும் ஆல் டைம் ஹை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெவல் வந்து என்னவாக இருக்கும் இதை வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு சில ஸ்டாக்ஸை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டியை வந்து பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து நல்ல ஒரு பியரிஸ் கேண்டல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் சப்போர்ட் லெவல்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா 24,200 நமக்கு மல்டிபிள் டைம் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஹை லெவல்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீக்குடைய ஹை 450 சரிங்களா. இந்த லெவலில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சைடுவேஸில் இருந்துச்சு. லாஸ்ட் 1 வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடுவேஸில் இருந்துச்சு. இதில் ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் நடந்துச்சுனா தான் நமக்கு ட்ரெண்டு வந்து என்னங்கிறதே தெரியும் அப்படின்னு வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு எங்கே முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை மறுபடியும் கிட்டத்தட்ட 24,600 பக்கமாகவே வந்துட்டாங்க. சரியா, இப்போ முடிச்சுக்கிறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. அப்போ இதோடைய அடுத்த டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 24,800 அப்படிங்கக்கூடிய லெவலாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 200 புள்ளி தான். ஏன்னா இன்றைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,600 அப்படிங்கக்கூடிய லெவலுக்கு வந்து போயிட்டு தான் மறுபடியும் அந்த 500 அப்படிங்கக்கூடிய அந்த லெவலில் வந்து முடிச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்லேயோ இல்லை ஒரு நார்மல் மார்க்கெட்லேயோ ஓப்பன் ஆகுது அப்படின்னா அடுத்த ஒரு 3 to 4 டேஸ்லேயே வந்து 24,800 அப்படிங்கக்கூடிய லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் பின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து இருக்காங்க. சரியா, இதை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். பின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு லாஸ்ட் 6 டேஸில் வந்து கேண்டில்ஸில் வந்து பெரிய வீக்னஸ் மட்டுமே வந்து இருக்குது. ஓகேங்களா, இதை நீங்கள் கவனத்தில் வந்து எடுத்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங்லேயுமே வந்து நமக்கு பெருசாக பிரேக் அவுட்லாம் வந்து எதுவுமே நடக்கலை, சைடுவேஸ் தான். சரிங்களா, ஏன் அந்த 6 நாளுடைய டேட்டா வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த சைடுவேஸ் தான். அப்படியே உடைக்கிற மாதிரி வந்து ஃபேக் பிரேக் அவுட் வந்து கொடுத்தாலுமே மார்க்கெட் வந்து பெருசாலாம் வந்து கீழே வந்து போகலை, அதே மாதிரி மேலேயும் வந்து போகலை, சைடுவேஸில் தான் வந்து இருக்காங்க. இதை விட பேங்க் நிஃப்டியை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு வாய்ப்பையே வந்து காட்டுது. சரிங்களா, நான் டே கண்டில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து பாருங்கள், பின் நிஃப்டியாச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 நாளுமே சைடுவேஸில் இருந்துச்சு. ஆனால் இது வந்து பாருங்கள் இதோடைய ஹை இந்த லெவலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு சைடுவேஸுக்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து காட்டுறாங்க. இன்றைக்கி இன்றடையில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புள்ளி ஸ்ட்ரெண்ட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. பட் ஓவராலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் தான். சரியா, ஆனால் இதில் இன்னொன்று நீங்கள் வந்து செக் பண்ணோம். இப்போ நிஃப்டி நல்லா மேலே ஏறுது அப்படின்னா 1 or 2 டேஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி பின் நிஃப்டி இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கும்போது இந்த இண்டெக்ஸுமே வந்து நமக்கு நல்லா மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து இருக்குது. டவுன் சைட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணுறது சேஃபாக இருக்கும். ஓகேவா, இதை வந்து மறந்துடாதீங்க. ஓகே, ஆனால் இந்த நிலையிலையுமே ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நிஃப்டி கீழே போனாலும் சரி பேங்க் நிஃப்டி கீழே போனாலும் சரி அதெல்லாம் எதுவும் வந்து கண்டுக்காமல் ஃபண்டமெண்டல் வந்து நல்லா இருக்கா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி ஒரு சில டேட்டா வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போகக்கூடியது ஆர்சிஎஃப். ஓகேங்களா, இந்த ஆர்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கு நியூஸ் வந்துருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இது வந்து என்ன ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா 2 டைம் வந்து நமக்கு ஆல் டைம் ஹையை இந்த வாரத்துலேயே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, லாஸ்ட் வீக் ப்ளஸ் இந்த வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஆனால் அதில் ரெண்டுலேயும் உங்களுக்கு என்ன வீவ் தெரியுது அப்படின்னா கரெக்ஷன்ஸ் மட்டும்தான். கரெக்ஷன்ஸ் அப்படின்னா நமக்கு ட்ரெண்டு வந்து டவுன் சைட் வந்து போகுமா அப்படின்லாம் வந்து கிடையாது. ப்ராஃபிட் பிக்கிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓவரால் டேட்டா தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா, நமக்கு இந்த இயரும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி மார்க்கெட் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2024 லோ 117 ரூபாயில் இருந்துக்கு. ஓகேங்களா, ஆனால் இந்த வீக்குடைய ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 245 ரூபாய்க்கும் பக்கமாக வந்து போயிருக்காங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து 100 மடங்குக்கும் மேலே வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டாக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக 50-50 தான். ஆனால் டெக்னிக்கல் வைஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் சோர்ஸில் வந்து பார்த்தா ஒரு சில ஆர்டர்ஸும் வந்து உங்கள் கையில் வச்சுக்கிறதா வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்களா, நீங்களும் இந்த ஆர்சிஎஃப்பை பற்றி வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷன்ஸ் வந்து வருது அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து கவனம் செலுத்துங்க. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா போச்சு அப்படின்னாவே நல்ல ரிட்டர்ன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 119 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் வந்து போயிருக்காங்க.
450 ரூபாய்க்கும் பக்கமாக ரிட்டன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு குத்துமதிப்பாக வந்து சொல்லிக்க முடியும். மறுபடியும் உங்கள் கரெக்ஷன்ஸ்லாம் வந்து முடிக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து அதில் கவனம் செலுத்துங்க, ஓகேங்களா? ஏன்னா என்றைக்குமே ஒரு ஸ்டாக் வந்து இந்த மாதிரி ஹையில் வாங்குறத விட கீழே இறங்க விட்டு கரெக்ஷன்ஸ் ஏரியாவில் வந்து வாங்குறது பெட்டராக இருக்கும், நல்ல ரிட்டனும் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? இந்த லிஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசிஎஸ் வந்து பார்க்கலாம். டிசிஎஸும் சேம் இதே தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம சொன்னல என்றைக்குமே வந்து ஒரு ஸ்டாக் வந்து கீழே இறங்குது அப்படின்னா இறங்க இறங்க வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், மேலே ஏறிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் வந்து வாங்காதீங்க அப்படின்ட்டு வந்து நான் சொல்லுவேன், சரியா? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னா இந்த ஏரியா இருக்கா? இப்போ ரெண்டு இந்த இடத்துல நடக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் இந்த இடத்துல வந்து கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணும், அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் பண்ணும், அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் நாளைக்கே வந்து மேலே ஒரு அதாவது மண்டேவே வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் வந்து காட்டி மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் வந்துருக்கு. இது ரெண்டு தான் வந்து நடக்குமா? ஆனால் இதுவே நீங்கள் இந்த மாதிரி லோவில் வந்து பார்த்தீங்களா, ப்ராஃபிட் பிக்கிங் வந்து பண்ணி லோ வந்தாங்களா, நமக்கு என்ன என்றைக்குமே ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறோம்னா ஹையர் ஹை ஹையர் லோ இதை தான் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஒரு லோ ஒரு ஹையர் ஹை இது வந்து ஹையர் லோ, சரிங்களா? ஏன்னா இங்கே லோ வரல, மறுபடியும் மறுபடியும் வந்து ஒரு ஹையர் ஹை. நெக்ஸ்ட் என்ன நடக்குது இங்கே வந்து பாருங்கள், இந்த ஏரியாவில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்கானா? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசிஎஸ் மாதிரி நல்ல ஸ்டாக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுறீங்க, ஷார்ட் டேர்முக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்து போகும்போதே வந்து பிளானை முடிச்சிடணும். அப்படி இல்லைனா நீங்கள் இன்ட்ராடேலேயாச்சும் வந்து நீங்கள் ஒரு அலர்ட்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சிடணும் உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில். எப்போ இந்த ப்ரைஸை உடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், சரியா? அப்படி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை வந்து நம்ம கேதர் வந்து பண்ணிக்க முடியும். ஆனாலும் நிறைய ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸும் சரி, நிறைய அந்த ஃபண்டமெண்டல் அனலிஸ் பண்ணுறவங்களும் சரி, இதுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. 4600 வரைக்கும் வந்து பார்த்துக்கன்னா ஒரு டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவங்களாம் அந்த மாதிரி டார்கெட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மேலே போகும் அப்படிங்கக்கூடிய கட்டாயம் வந்து கிடையாது. நீங்களும் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுங்கள். இப்போ இவங்க இந்த அளவுக்கு டார்கெட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதில் பாதி வந்து உங்களுடைய டார்கெட்டாக வந்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 200 அப்படிங்கக்கூடிய லெவலில் வந்து இருக்கா, நமக்கு இன்னும் 400 அவங்க டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து ஒரு 200 மட்டும் வந்து உங்களுடைய டார்கெட்டாக வந்து எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு 4400 அப்படிங்கூடிய டார்கெட், ஏன்னா இது ஈஸியாக வந்து நடந்துடும். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கன்சல்டேஷன் அந்த ஜோன் தானே, அப்போ நமக்கு கன்சல்டேட் பண்ணுறதுக்கு சைடுவேஸ்லேயே சுற்றினாலுமே அந்த 400 அப்படிங்கூடிய லெவலை ஸ்விங் ட்ரேடிங்லேயே நமக்கு எடுத்து கொடுத்துரும், ஓகேவா? இதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சேம் அதே மாதிரியே வந்து உங்களுக்கு இன்னொரு சில ஸ்டாக்ஸும் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். பிஎஃப்சி, ஓகேங்களா? இது பவர் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கு நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து அதை நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், சரியா? என்றைக்குமே ஒரு ஸ்டாக்கு லோலேயே வந்து வாங்குங்க வாங்குங்கன்னு அப்படின்னு நிறைய டைம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து இந்த பிரேக் அவுட் வந்து நடந்து முன்னாடியெலாம் வந்து இப்படி பிரேக் அவுட் வந்து நடக்குது அப்படின்னாவே தொடர்ந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கும். ஆனால் இப்போ எல்லா ஸ்டாக்கும் என்னென்னமாக நடக்குது, இப்படி ஒரு ஹை இருக்கா அதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் மேலே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்து கரெக்ஷன்ஸ் தான், நிறைய கரெக்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கான். இதுக்கு உதாரணம் இந்த ஸ்டாக்கே வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், ஹையை பிரேக் அவுட் பண்ணனா ஒரே ஒரு நாள் தான் மேலே மறுபடியும் கரெக்ஷன்ஸ், சரிங்களா? இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ என்னன்னா நமக்கு இந்த மாதிரி லோவில் வாங்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ லோவில் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா? நமக்கு முன்ன சொன்ன அந்த கான்செப்ட் இருக்குல்ல, ஹையர் ஹை ஹையர் லோ வச்சு போகிறானோ அப்படி கூடியதையும் வந்து பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு ஸ்டாப் லாஸ், இந்த லோ வந்துட்டு தொடர்ந்து ஒரு 3 நாள் நீங்கள் வந்து 3 டேஸ் வந்துடுங்க, சிங்கிள் டேஸில் ஒரு புல்லிஸ் கனல்ஸ் வந்து வருது அப்படின்னா அதை நம்பி வந்து உள்ளே என்ட்ரி வந்து எடுக்க வேண்டாம், சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை பிரிச்சுடுங்க, சரியா? தொடர்ந்து ஒரு 2 நாள் இல்லைனா ஒரு 3 நாள் வந்து புள்ளி சிக்னல்ஸ் வந்து வருது அப்படின்னு செக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சில டூல்ஸ் ஆர்எஸ்ஐ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில டூல்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே ஒரு இண்டிகேட்டர் வச்சுலாம் உங்களால் வந்து எதையுமே வந்து கன்ஃபார்மே வந்து பண்ண முடியாது. நமக்கு ஃபண்டமெண்டல் வேணும். ஃபண்டமெண்டல் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நமக்கு டூல்ஸும் வந்து நம்ம வச்சு பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஒத்து போகுதுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும், ஓகேவா? இப்போ இந்த ஆர்எஸ்ஐயில் வந்து பாருங்கள், இந்த 3 நாள் வந்து நமக்கு அந்த புள்ளிஸ் மூமெண்ட் வந்து கொடுத்ததுனால அப்போ நமக்கு இந்த ரேஞ்ச் வந்து பாருங்கள், நமக்கு கிட்டத்தட்ட 60 அப்படிங்கூடிய ரேஞ்சில் வந்து இருக்குது. இப்போ இந்த 60 அப்படிங்கூடிய ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டாக்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் என்ன லோ ஏரியா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி அதில் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுட்டு அதில் நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஒரு ட்ரேட் வந்து எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு லாஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா மட்டும்தான் லாஸ், ஓகேங்களா? டார்கெட்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய டார்கெட் வந்து கிடைக்கும். ஒன்று இதை இந்த டார்கெட் வந்து போகலாம், இல்லை இதை உடச்சு மேலே வந்து போகலாம். அது நம்மளுடைய கையில் தான் இருக்குது எந்த அளவுக்கு ட்ரைலிங் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, சரியா? அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே ஒரு ஸ்டாக் வந்து கீழே இறங்குது லோ ப்ரைஸில் வந்து கிடைக்குது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் லெவலை பயன்படுத்தி நீங்கள் ஸ்டாப்பில் சப்போர்ட்டு அதில் வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்கறதுக்கு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து கௌசல்யா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. இது ஒரு பென்னி ஸ்டாக்காக இருந்து பல மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, சரியா? இந்த கம்பெனியுடைய ஒரு சில டேட்டா வந்து பார்க்க போகிறோம். நான் மந்த்லியில் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன், ஓகேவா? நமக்கு இதுக்கு ஆர்எஸ்ஐலாம் வந்து தேவையில்லை.
இது வந்து பென்னி ஸ்டாக். நிறைய பேர் பென்னி ஸ்டாக் அப்படின்னாவே அது பக்கமே வந்து போக மாட்டாங்க, கவனமே வந்து செலுத்த மாட்டாங்க. சரியா, நமக்கு கொரோனா முடிஞ்சு பார்த்தீங்களா, கொரோனா முடிஞ்சு 2020 அந்த ரேஞ்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்டாக் லெவலில் வந்து பாருங்கள், ப்ரைஸ் வந்து பாருங்கள் 28 ரூபா அப்படிங்கூடிய லெவலில் தான் வந்துருக்கு. நமக்கு அந்த ரேஞ்சு கூட வேணாம், பென்னி ஸ்டாக்கை விட்டு வெளியே வந்து பார்த்தீங்களா அந்த சப்போர்ட் ஏரியா சரிங்களா, நமக்கு வந்து பாருங்கள் 100 to 115 அப்படிங்கூடிய அந்த ஏரியா. இவங்க வந்து தொடர்ந்து எத்தனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம், 5 வருஷத்தில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் 1200 ரூபா வரைக்கும் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். பென்னி ஸ்டாக்காக இருந்து இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒவ்வொரு காலாண்டுலையுமே வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டேஸில் வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே வந்து பாருங்கள் ஜூலை மந்த்தா, இது வந்து பாருங்கள் ஜூன் மாதம், ஜூன் மாதத்தில் வெறும் 666 ரூபா. ஓகேவா, ஜூன் டு ஜூலை வந்து இன்னும் முடிய கூட கிடையாது, கிடையாது இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதோடைய ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1200 ரூபா. அப்போ எத்தனை எவ்வளோ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுலேயே கிட்டத்தட்ட வந்து 600 ரூபா வந்து ரிட்டர்ன் இந்த 2 மந்த்தில் சரிங்களா. இதுக்கு முன்னாடி சைடு வேஸில் வந்து போயிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும், ஒரு ஸ்டாக் வந்து இப்படி இருக்கு சைடு வேஸில் வந்து இருக்குது அப்படின்னா எப்போ வந்து இந்த ஏரியாவை உடைப்பான் அப்படிங்கூடிய நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஐஓசி சரிங்களா, இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து இப்போ அப்படி தான் இருக்கும், சைடு வேஸில் தான் வந்துருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிகிட்டே வச்சிருக்கணும், ஆட் பண்ணி வச்சிருக்கணும், தயாராக நீங்கள் வச்சிருக்கணும். ஓகேங்களா, அது விட்டு போனதுக்கப்புறம் வந்து நம்ம புலம்பக்கூடாது. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சைடு வேஸ் வந்து ஒரு ஜோன் வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா எப்போ வந்து இந்த 180 அப்படிங்கூடிய லெவலை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு 182-184 அப்படிங்கூடிய ப்ரைஸில் வந்து நம்ம ஒரு அலர்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி வைக்கணும். எப்போ இதை வந்து உடச்சி மேலே போகுதோ அப்போ நம்ம கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கிறதுக்கு பிளான் போடணும். அப்படி இல்லையா இந்த ஸ்விங் ட்ரேடிங்லேயே நம்ம வந்து இதை எடுக்கிறதுக்கு பார்க்கணும். அப்போ என்ன, நமக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஒன்று இந்த லோவிலேருந்து மார்க்கெட் மேலே போகலாம், அப்படி இல்லைனா அதுக்கு கீழே கூடிய இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகலாம், ஃபண்டமெண்டல்லாம் இருந்தால் மட்டும். ஓகேவா, அப்போ நீங்கள் கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த லோவுக்கு வரும்போதெல்லாம் ஃபண்டமெண்டல் வந்து போய் செக் பண்ணுங்கள், மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கா, ஏதோ ஒரு ஆர்டர் வந்து எடுத்திருக்காங்களா, இதெல்லாம் வந்து செக் பண்ணும் இப்படி ஒவ்வொரு லோவுக்கு வரும்போதும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இதுலேயே 30 ரூபா ரிட்டர்ன் வந்து கிடச்சிடும். இந்த ஸ்விங் விட்டு வெளியே போகிறதுக்குள்ளேயே 30 ரூபா ரிட்டர்ன் வந்து கிடச்சிடும். அப்போ இதையும் வந்து ஏன்னா இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னாவே அதுக்கு பாசிட்டிவ் நியூஸ் வந்து இருக்கிறதுனால தான் மேலே போகுது. அப்போ அதோடைய ப்ரெஷரில் இதையும் உடையுது அப்படின்னா டார்கெட் வந்து நமக்கு அதிகமாகும், ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா, ரிஸ்க்கு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு லோவையோ ஒரு ஸ்விங்கையோ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டாப்லாஸாக வந்து நம்ம போட்டு அப்படியே வந்து ட்ரையல் பண்ணிக்கலாம். ஓகேவா.